வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கல்யாணி விளாக்ஸ். உங்களுக்கு இன்னைக்கு கீரை மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு காவளக்கு பாசிப்பருப்பை ஒரு அலசலசிட்டு வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு நாலு பூண்டு பல் நச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். மசிக்கிறேன். ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கிறேன். இதுக்கு ஒரு வரமிளகாய் பிச்சு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன், ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன், அரை ஸ்பூன். இப்போ போட்டு அடுப்பில் வச்சுட்டு கீரை அள்ளி போடுறேன். ஒரு பெரிய கட்டதுனால முக்கால் பொனி வச்சுருக்கேன். இந்த கீரை அலசி நறுக்கி வச்சுருக்கேன், மூணு தரம் அலசிட்டு அரைக்கிறேன். இந்த கூட்டை வைக்க போகிறேன். வச்சுட்டு தாளிக்கையில் காமிக்கிறேன். இந்த ரெண்டு விசில் வச்சுக்கணும் குக்கரில், அள்ளி போட்டுக்கிறேன். தண்ணி போதும், நீங்கள் சின்ன கட்டுனா அரை பொனி ஊற்றுங்க. அது ஒன்று பெரிய கட்டை அரைஞ்சி முக்கால் டம்ளர் வச்சுருக்கேன். ரெண்டு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மத்தால கடையிறதால கடைஞ்சி காமிக்கிறேன். இப்படி நல்லா வந்துடும். வச்சுருவோம். கொஞ்சம் பருப்பு ஓட்டிக்கிட்டு ரெண்டு விசில் வச்சுக்குவோம். வச்சுட்டு பச்சை மாறக்கூடாதுனா ரெண்டு சீனி போட்டால் அப்படி பச்சை ஜெயின் இருக்கும். போட்டுக்கிறேன். சும்மா ஒரு பத்து சீனி போட்டுக்கிட்டால் போதும். ரெண்டு விசில் வச்சுட்டு காட்டுறேன். மேஷர் வச்சு மசிச்சுக்கணும். தண்ணி போதும், கரெக்டாக இருக்கும். இந்த கொஞ்சம் கொதிச்சிச்சுன்னா அடங்கிடும். பாருங்கள், கீரை நல்லா வந்துருச்சு. அந்த மேஷரை வச்சு மசிச்சுக்கலாம். நல்லா உப்பு போடணும். தூளுக்கு கொஞ்சம் போட்டுக்கிறேன், மறந்துட்டேன். தூளுக்கு போட்டு இதை மசிச்சுக்கிறேன். கீரை ரொம்ப கொள்ளாது, இந்த அளவு போட்டுக்கும் உப்பு. அதை நல்லா இந்த மேஷரை வச்சு மசித்தோம்னா நல்லா வந்துடும். பூண்டெல்லாம் அதில் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா தாளிக்கையில் ஒரு வரமிளகா போட்டுக்கலாம். எங்களுக்கு போது ரொம்ப காரம் வேண்டாம். இந்த மிளகாயை நல்லா உரைக்கும். அதனால் நான் ஒன்று போட்டு அதே ரெண்டு மிளகாய்க்கு சமம். இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிட்டு இதுக்கு ஒரு வடகம் போட்டு தாளித்து போடணும். கடுகு உளுந்து இல்லைன்னா இப்படி வச்சுருவா கீரையை, இப்படியும் வச்சுக்கலாம். அன்றைக்கி வடகம் போட்டு தாளிக்க போகிறேன். நம்ம வீட்டிலே போட்டோம்ல வெங்காய வடகம், அதை போட்டு தாளிச்சு கொட்டி அள்ளி வைக்கிறேன். பாருங்க, எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். உளுந்தம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குவோம். இப்போ கறி வடகம், தாளிக்கிற வடகம் போட்டு வச்சேன்ல, அதை போட்டோம்னா கீரை நல்லா வாசமாக இருக்கும். அதை வறுத்துட்டு இதில் கொட்டிக்க வேண்டியதான். பொறிஞ்சிருச்சு. இப்போ கறி ரொம்ப கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோம். இது நல்லா இருக்கும். சாத்துலையும் போட்டு சாப்பிடலாம். பேசினில் எடுத்துக்கிறேன். கருங்கீரை எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்கு வரோம். உப்பு போட்டு கடைஞ்சாச்சு. கீரை வச்சாச்சு. சாதத்தில் போட்டு சாப்பிட அருமையாக இருக்கும். இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.